போகர் சகலத்திலும் உச்சம் தொட்ட மகா சித்தரின் வரலாறு. போகர் பற்றி சிந்திக்கும் பொழுது பாமருக்கும் கூட பழிச்சென்று புலப்படும் ஒரு பெயர். போகன் தமிழ் குடும்பத்தில் விஸ்வகர்மா மரபில் வந்த மகாசித்தன். தனது தாயின் 93வது வயதில் 21வது குழந்தையாக 7923 ஆண்டுகளுக்கு முன்னர் அவதரித்தவர். தனது 14 பிராயத்தில் பிறப்பால் சீனரான தனது குருவான காலாங்கிநாதரால் ஆட்கொள்ளப்பட்டவர். வித்தகர்களை கொண்ட, படைப்பாளிகளை கொண்ட பெரிய குடும்பத்தில் அவதரித்த கருணை கடல் நந்தியாகவும் சுப்பிரமணியராகவும் கிருஷ்ணராகவும் கடைசியாக போகனாகவும் இந்த பூ உலகில் பிறந்து 18 சித்தர்களில் ஒருவராக இருந்து மக்களுடன் மக்களாக வாழ்ந்து இந்த கலியுகத்தை முடிக்க வல்ல ஏக சித்தர் இவர் ஒருவரே. இவரை பற்றி விரிவாகவும் பல அரிய தகவலுடன் இப்பதிவில் காண்போம். தமிழனின் புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகத்தின் முதல் இனமும் முதல் மொழியும் முதல் அறிவியல் விஞ்ஞானியும் முதல் மருத்துவனும் முதல் ஆன்மீகவாதியும் தமிழனே. இப்படி தமிழனின் புகழை மறந்து நாத்திகம் பேசியும் மதமாற்றம் செய்தும் தமிழனின் பெருமை மறைக்கப்பட்டுவிட்டது. சித்தர் பரம்பரை திருக்கைலாய பரம்பரையின் நந்திநாதன் வழிவந்த திருமூலநாதன் இவர் வழித்தோன்றிய காலாங்கிநாதன் இவருடைய ஏக வாரிசு போகர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகள் முன்னாடி பிறந்தவர் போகர் என்ற மாபெரும் சித்தர். பழனியில் இருக்கும் நவபாஷான சிலையை செய்தவரும் இவர்தான். இவரை பற்றிய தகவல் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்ப முறை, யோகாபியாசம் என்று சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார். சமயத்தில் உதவியவர்களை பார்த்து கடவுளைப் போல உதவினீர்கள், என் வரையில் நீங்களே கடவுள் என்று சொல்வோம் அல்லவா? அப்படித்தான் போகரின் செயல்திறத்தை பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியதும் உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதிசிவன்தான். அவனே மதுரையம்பதியில் சுந்தரானந்தனாக வந்து அருளி சென்றான். போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன. பொதுவில் சித்தர் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள். ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜித்தல், ஆசார சடங்குகளை நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள். ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார். பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவத்தொண்டரி. அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அவளருளையும் பெற்றவர். அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுத பாணியாக தரிசனம் செய்தவர். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுத பாணிக்கு நவபாஷாணத்தால் சிலை எடுத்தவர். பாஷாணங்களை கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அவைகளை உரிய முறையில் சேர்ந்து பிசைந்தால் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும். இதை நயனங்களால் பார்த்தாலே கூட போதும். அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு
கண் வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும். இதன் மேல் பட்டு வடியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் உண்டு. தீராத வியாதியை எல்லாம் தீர்த்து வைக்கும். உயர்வான பாஷாடங்கள் 9 தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனி முருகனின் மூல திருவுருவம். அவ்வாறு செய்ததோடல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர். மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாஷாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுத பாணியை செய்து கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர். தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவ கோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டாவது. இதனுள் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம். இப்படி பழனியம்பதியில் முருக வழிபாட்டிற்கு களம் அமைத்த போகரின் வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரசங்களாலானதுதான். ஆனால் நவ சித்தர்களில் ஒருவரான காலாங்கிநாதரின் மாணவர் இவர் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதை இவரது அரிய நூல்களுள் ஒன்றான போகர் 7000 எனும் நூலின் வழி அறியலாம். 15 சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பு நவ சித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர். மேருமலைதான் இவர்களின் யோகஸ்தலம். மேருவும் இமயமும் உலகம் பற்றில்லாத சித்த புருஷர்கள் பெருமளவு சஞ்சாரம் செய்யும் ஒரு திறந்த வெளியாகவே விளங்கியது. இங்கேதான் நவநாத சித்தர்கள் வசித்து வந்தனர். அவர்களுள் ஒருவர் காலாங்கிநாதர். காலாங்கிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் உள்ள காலாங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்தார். அதை கொண்டு பல காய கற்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வானவெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்குள் கர்வம் துளிர்த்து விட்டது. துரோணருக்கு ஓர் ஏ கலைவன் தானும் குருவை வணங்கி அந்த அருளாலேயே பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன். உண்மையில் காலாங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூட இப்படியெல்லாம் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அந்த மலைதளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேருவிலும் இமயத்திலும் சூட்சம வடிவில் பல 100 சித்த புருஷர்கள் தவமுயற்சி வந்தனர். அவர்களில் பலரது தவம் போகரின் கர்வமான நடையால் கலைந்தது. அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கும் காட்சியளித்தனர். திடுக்கிட்ட போகரிடம், நாங்கள் காலாங்கிநாதரின் மாணவர்கள், பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கிறோம் என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்கள் கடந்தது போலத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரியம் அதிர்ச்சியாகியது. அப்படியானால் அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த நொடிதான் கற்ற தாதுவித்தை எல்லாம் மிக அற்பமானது என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவரது கர்வமும் அடங்கியது. அதை அறிந்த அந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த ரகசியங்களை போதித்தார்கள். ஒரு சித்தர் போகர் மீது பெரும் கனிவு கொண்டு அபிர்தமணி பழம் என்னும் தேவ கனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதிலுள்ள பழத்தை உண்டுவிட்டே இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணி ஆகிய பசி, தாகம், மூப்பு என்கிற மூன்றிலிருந்து விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள்
சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்பானவையே. ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பெடுக்கிறது? அப்படி பிறக்கும் போது அது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரரின் வயிற்றிலும் பிறக்கிறது? இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கிறான்? எவ்வளவு முயன்றும் அதனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழத் தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்துச் செல்லப்படுகிறது போல உணர்ந்தவர், மனித சமூகத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர், இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு, 17000 சூத்திரம், 700 யோகம் போன்றவை. இவர் உள்ளத்தில் மனித சமூகத்தை நோயின்றி வாழ வைக்கும் அரிய குறிப்புகள் தோன்றின. அதே சமயம் இவருக்கு எதிர்ப்பும் தோன்றியது. பல சித்த புருஷர்கள் இவரை பெரிதும் எதிர்த்தனர். சித்த ரகசியங்களை எழுதி வைப்பது ஆபத்து என்றனர். மனிதன் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை முற்றாக நீக்க முயற்சிப்பது இயற்கைக்கே ஊறு விளைவிக்கும் என்றெல்லாம் புகார்கள் கூறினார். போகர் அவற்றை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. சஞ்சீவி மூலிகை ஒருவர் கையிலும் அகற்படாதபடி விலகி ஓடும் இயல்புடையது. இதை அறிந்த போகர் அதை ஒரு மந்திரத்தால் கட்டி பின்பு அதை கைப்பற்றி காட்டினார். அந்த மந்திரம் தம்பனா மந்திரம் எனப்படுகிறது. இன்றும் காடுகளில் மூலிகை தேடிச் செல்வோர் தம்பனா மந்திரத்தை மானசீகமாக உச்சரித்து காணப்பெறாத மூலிகைகளையும் கண்டு அதை கைப்பற்றுவர். அமிர்தத்துக்கு இணையான ஆதி ரசத்தையே இவர் கண்டறிந்தார் என்பர். அதை கொண்டு இரும்பை தங்கமாக்கலாம். ஆதி ரசமோ அமிர்தமோ தேவர்களுக்கே உரியது. அசுரர்களோ மானிடர்களோ அதை உண்டால் அதனால் உலகம் அழிந்துவிடும், அபாய நிலை உருவாகும் என்று பல சித்த புருஷர்கள் அஞ்சினர். தங்கள் அச்சத்தை தட்சிணாமூர்த்தியாகவே சிவபிரானிடம் கூறி சிவபிரானும் அவர்களது கவலையை நீக்கும் மூலமாக போகரை அடைந்து அவர் அறிந்து எழுதிய அவ்வளவு ரகசியங்களையும் கேட்டார். போகர் எழுதியதை போகர் போல ஒரு சித்தரால் அன்றி சராசரி மனிதர்களால் விளங்கிக் கொள்ள இயலாது என்பதை அதன் மூலம் அறிந்த அவர் போகரின் முயற்சியை ஆசீர்வதிக்க செய்தார். அதன்பின் இவர் புகழ் பல மடங்கு பெருகியது. பலரும் இவரிடம் வந்து கற்பங்கள் குளிகைகள் பெற்று சென்றனர். மொத்தத்தில் மனித சமூகத்தை இம்மண்ணில் உள்ள பொருட்களை கொண்டே தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் இணையாக ஆக்கினர். அண்டை நாடான சீன தேசமும் நமது நாவலந்தீவாகிய பாரத தேசமும் புவியியலில் அநேக ஒற்றுமைகள் கொண்டிருந்தன. இதனால் மூலிகை செல்வங்கள் இவ்விரு தேசங்களில்தான் மிகுந்து காணப்பட்டது. எனவே வான்வழியாக அடிக்கடி சீன தேசம் சென்று வருவது போகரின் வழக்கமாகியது. அங்கே போ யாங் என்ற ஒரு சீன யோகியின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடு பாயும் முறையில் புகுந்து சீனராகவே வாழ்ந்தார் என்றும் ஒரு கதை உண்டு. சீனர்கள் இந்தியர்களில் இருந்து உணவு பழக்க வழக்கங்களில் பெரிதும் வேறுபட்டவர்கள். இந்திய உணவில் எண்ணெய், கொழுப்பு, சத்து, காரம், புளிப்பு, உவர்ப்பு என்றெல்லாம் பல சுவைகள் உண்டு. சீனர்களிடம் அப்படி இல்லை. அவர்களது உணவு முறை ரஜோகுணத்தை தூண்டுவதாகவும் எலும்பு நரம்பு இவைகளை வலுவாக வைத்து கொள்ள தக்கதாகவும் இருந்தமையால் அவர்களிடம் பல வித்தியாசமான பயிற்சி முறைகள் இருந்தன. அதில் ரஜோலி என்னும் போக முறையும் ஒன்று. போகர் அதை ஆர்வத்துடன் பழகிடும் போது தலையில் அடிபட்டு அவருக்குள் அவர் பற்றிய அவ்வளவு எண்ணங்களும் மறைந்து போன பின்னர் அவரை தேடிக்கொண்டு வந்த போகரின் மாணாக்கர்களில் ஒருவரான புலிப்பாணி போகரின் நிலை கண்டு கலங்கி அவரை தன் முதுகில் சுமந்து கொண்டு இந்தியா திரும்பினார் என்று சொல்வர். அதன்பின் குருவுக்கே அவரிடம் கற்றதை உபதேசித்து அவருக்குள் மீண்டும் பழைய எண்ணங்களை தோற்றுவித்தார். ஒரு சீடன் குருவுக்கு உபதேசிப்பது என்பது
காரிய பிழையில் முடிந்து முடிவில் அவனையே சாபத்திற்கு ஆளாக்கிவிடும் என்பதால் புலிப்பாணி போகரின் தண்டத்திற்கு உபதேசிப்பது போல போகருக்கு உபதேசித்து போகரை மீண்டும் நிலை நிறுத்தினார். அதன்பின் போகர் ஒரு புத்துரிப்போடு எழுந்தார். பலவித அனுபவங்களால் படுத்த ஞானியாகிவிட்ட அவர் இறுதியாக வந்து சேர்ந்த இடம்தான் பழனி. அங்கேயே முக்தியும் அவருக்கு கிட்டியது. மொத்தத்தில் போகர் என்றால் நவநாயகர் என்றும் கூறலாம். காஜபுஜண்டர் தமது பெருநூல் காவியம் 144 பாடலில் கூறியுள்ளார், போக சித்தருக்கு 63 சீடர்கள் இருந்தனர். இமயமலையில் தங்கியிருந்த பொழுது 63 சீடர்களுக்கு இவருக்கு தெரிந்த கலைகளை கற்றுக் கொடுத்தார். இவர் சீடர்களில் இடைக்காடர், கருவூரார், சட்டைமுனி, புலிப்பாணி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். நேருமலையில் மறைந்து கிடக்கும் கண்ணுக்கு புலப்படாத செல்வங்களை கண்டறிந்து மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பது இவர் எண்ணம். இவர் சீடர்களுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து தேர்வு நடத்தி மதிப்பீடு செய்த பின்னர் நாடு முழுவதும் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பி வைத்தார். இவரை பற்றிய தகவல் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். இவரை பற்றிய ஒரு தகவலை அவர் இயற்றிய சப்தகாண்டம் என்ற நூலில் அவர் குறிப்பிட்ட தகவலை படித்து ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டேன். இதை பற்றி அடுத்த வீடியோக்களில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். பேர்பட்ட தமிழனை உலகம் முழுவதும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே என் நோக்கம். போகர் பெருமானார் அதிசய சித்தர் மட்டுமல்ல, அற்புத சித்தரும் கூட. உண்மையில் முதன் முதலில் உலகம் சுற்றிய வாலிபர் போகர்தான். அவன் தலைமையில் இனி திருவியற்கையின் ஆட்சி மலரும். திருவருளின் சம்மதம் சித்தர்களுக்கு அருளப்பட்டு விட்டது. இனி காரியத்தை எதிர்நோக்கலாம்.